நம்மள நிறைய பேருக்கு தெரியும், இந்தியா நேற்று அக்னி 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை சோதிச்சு பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி சோதிச்ச அக்னி ஏவுகணைகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸை பொருத்த முடியும். அதாவது ஒரே ஏவுகணையில் 10க்கும் மேற்பட்ட வாரண்ட்ஸை நம்மளால் பொருத்த முடியும். இப்போ இந்த சோதனையை நம்ம முடித்ததுக்கு அப்புறமா டிஆர்டிஓ இன்னைக்கு ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இமேஜ் தான் நேற்று நம்ம சோதித்த ஏவுகணையோடது. இப்போ இந்த இமேஜ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் டிஃபென்ஸ் என்தூசியாஸ்டுக்கும் மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று கிளம்பியிருக்கு, ஆர் டிபேட்டுன்னு கூட வச்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சோதித்தது அக்னி 5 இல்லை, அது அக்னி 6 அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதற்காண்டி டிஆர்டிஓ அக்னி 6 சோதிச்சுட்டு அது அக்னி 6 கிடையாது, அது அக்னி 5 தான் அப்படின்னு சொல்லணும், ஏன் அக்னி 6 எக்ஸிஸ்டன்ஸை இவங்க மறைக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களாக்கா தவல் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல நேற்று சோதிச்சது அக்னி 5 கிடையாது, அக்னி 6 அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அக்னி 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையோட மூக்குப்பகுதியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஷார்ப்பான கோன் மாதிரி இருக்கும். கோன் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம், கோன் ஐஸ். அந்த கோன் ஐஸில் இருக்கிற கோன் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கோ அதே அளவுக்கு தான் அக்னி 5 ஏவுகணையில் இருக்கிற மூக்குப்பகுதி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம இமேஜஸ் மூலமாக பார்க்க முடியும். இப்போது அந்த ஒரு கோனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார இடம் மட்டும்தான் பொருத்த முடியும், ஏன்னா அங்கே இட வசதி கிடையாது. உங்களுக்கு கோன் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறப்ப அந்த இடத்துல நீங்கள் ஒரு வார இடம் தான் பொருத்த முடியும். ஆனால் அதே இது நேற்று வெளியான அந்த அக்னி 5 ஏவுகணையோட இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா அதோடய மூக்குப்பகுதி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் பிளண்ட்டாக இருக்கும். அப்படி பிளண்ட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் 1க்கும் மேற்பட்ட வாரண்ட்ஸை பொருத்த முடியும். இப்போது இதுதான் எம்ஐஆர்வி கேப்பபிளான அக்னி 5 எம்ஐஆர்வி கேப்பபிள் இல்லாத அக்னி 5 இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே அந்த டிசைன் தான் மூக்குப்பகுதியில் இருக்கிறது. ஆனால் இதே எக்ஸாக்ட் டிசைனை அக்னி 6 பொருத்தின மாதிரியான ஒரு டயக்ராம் ஒன்று டிஆர்டிஓ மூலமாக கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போது அந்த டயக்ராமை தான் ஒப்பிட்டு பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அக்னி 5 கிடையாது, டிஆர்டிஓவோட முந்தைய டயக்ராம்ஸ் படி இது அக்னி 6 தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேப்பபிலிட்டியை ஏற்கனவே இருக்கிற ஒரு ஏவுகணைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றதும் இங்கே மிகப்பெரிய சந்தேகமாக கிளம்பியிருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு ஏவுகணையை டிசைன் பண்ணுறீங்க, அந்த ஏவுகணையை டிசைன் பண்ணுறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எம்ஐஆர்வி கேப்பபிளை மைண்டில் வச்சு டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை கொடுத்துருக்க முடியும். ஏற்கனவே ஒரு ஏவுகணையை டிசைன் பண்ணிவிட்டு அதில் எம்ஐஆர்வி கேப்பபிளை கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஆரம்பத்துலேருந்து புது ஏவுகணையை உருவாக்கியிருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு எம்ஐஆர்வியை கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிகப்பெரிய அளவில் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி அக்னி 6 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த டயக்ராமில் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. ஆனால் அதை தாண்டி அக்னி 5 அக்னி 6 இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஐஆர்வி கேப்பபிள், ஆனால் அக்னி 5 இருக்கக்கூடிய அதே இடையில கிட்டத்தட்ட க்ளோஸாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் அக்னி 6 இருக்குது. ஸோ இடையில பெருசாக எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறமா மூணாவதாக மிகப்பெரிய மாற்றம் என்ன சொல்கிறாங்கன்னா காம்போசிட் மெட்டீரியல்ஸ். இதுக்கு முன்னாடி அக்னி 5 எந்த மெட்டீரியலை கொண்டு உருவாக்கியிருக்காங்களோ அதை விட இன்னும் எடை குறைவான வலிமையான மெட்டீரியல்ஸை கொண்டு அக்னி 6 உருவாக்கியிருக்காங்க, அவர் உருவாக்க போகிறாங்க அப்படின்றது தான் அக்னி 5 அக்னி 6 உள்ள வித்தியாசம். ரேஞ்சில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி எந்த விதமான விளக்கமும் இதுக்கு முன்னாடியே டிஆர்டிஓ கொடுத்தது கிடையாது. ரேஞ்ச் கூட இருக்கும் ஆப்வியஸாக, ஆனால் அது எவ்வளோ தூரம் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கல. பட் ரேஞ்சை தாண்டி கேப்பபிலிட்டி வைஸும் அக்யூரசி வைஸும் அக்னி 5 கம்பேர் பண்ணுறப்ப அக்னி 6 அப்படின்னு சொல்லக்கூடியது பல மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லி முன்னாடியே ஒரு பேச்சு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு டிஆர்டிஓவில். இப்போ இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் எதற்காண்டி இந்த ஏவுகணை சோதனையை அவங்க மறைக்கணும் அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இல்லையா. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், அக்னி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை நம்ம உருவாக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 10,000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளோட அக்னி 5 ஏவுகணை 8,000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். இந்த அக்னி 5 ஏவுகணையை நம்ம முதல்ல சோதித்தப்பயே சீனர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஏவுகணையோட ரேஞ்சு கண்டிப்பாக 8,000 கிலோமீட்டர் தான், இந்தியா பொய் சொல்லுது 5,500 கிலோமீட்டர்னு சொல்லி ஏற்கனவே சீனர்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களோட சந்தேகத்தை கிளப்பியிருந்தாங்க. அண்ட் நிறையவே இடங்கள்ல அவங்க வாய்ஸ் அவுட்டும் பண்ணாங்க, இப்படி இவங்க ஐசிபிஎம் டெஸ்ட்டை பண்ணிட்டு பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரிஸ் கிட்ட போய் இந்தியாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க.
பட் அந்த டைம் உலகத்தில் இருக்கிற மித்த கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட கிளைமை மட்டும்தான் ஏற்றுக்கிட்டாங்க, சீனர்களோட கிளைமை ஏற்றுக்கலை. இப்போ நம்ம 5500 கிலோமீட்டருக்கு தான் ரேஞ்சு கொண்ட ஒரு ICBM வச்சுருக்கோம்னு சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ICBM-ஐ வச்சு நம்ம யூரோப்பை தாக்கவே முடியாது. ஸோ யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன நினச்சாங்க, இந்தியா நம்மளோட நட்பு நாடு, அவங்க எதுக்கு நம்மளை தாக்க போகிறாங்க, அண்ட் அவங்க தாக்கணும்னு நினச்சாலும் அவங்கக்கிட்ட அப்படிப்பட்ட கேப்பபிலிட்டிஸே கிடையாதுன்னு சொல்லி நம்ம கூட நட்பு பாராட்டினாங்க. நம்ம கூட டிஃபென்ஸ் டைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவோட பல ஆயுதங்களை நம்ம இறக்குமதி பண்ணுறோம், ஐரோப்பாவில் ஜெர்மனி நமக்கு ஆயுதங்களை வழங்குறதுக்கு ரொம்ப முனைப்பாக இருக்காங்க, இந்தியா கூட டிஃபென்ஸ் டைஸை அதிகப்படுத்துறதுக்கு நாங்கள் எந்த லென்த்துக்கு வேணாலும் போவோம் அப்படின்னு சொல்லி இப்போது சமீபத்தில் ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிச்சு. ஃப்ரான்ஸ் நமக்கு போர் விமானங்கள்லேருந்து ஏகப்பட்ட ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், காமனாக இந்த மேற்கு உலகம் இப்போது இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பார்ட்னராக பார்த்து இந்தியாவுக்கு தேவையான ஹைடெக் தொழில்நுட்பங்களை வழங்கிக்கிட்டு இருக்கிறப்ப, இப்போ இந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட 10,000 கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்ட ஒரு ICBM இருக்குதுன்னு சொல்லி நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் அப்படின்னா நடந்திருக்குமா? கண்டிப்பாக நடந்திருக்காது. அமெரிக்கன்ஸ் நடக்க விட்டுருக்க மாட்டாங்க. என்ன தான் ஐரோப்பா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மித்த நாடுகள் நமக்கு ஆயுதங்களை கொடுக்குறோம், நம்ம கூட நட்பு பாராட்டணும்னு சொன்னாலும், ஸோ இந்த இடத்துல கிளியராக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவலில் நம்ம ஒரு ரைசிங் பவராக இருக்கோம், நம்ம மேலே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப நம்ம மித்த நாடுகளை பயமுறுத்தக்கூடாது. நம்மளோட எதிரிகளை நம்ம கண்டிப்பாக பயமுறுத்தணும், ஆனால் எதிரிகளை தாண்டி மித்த நாடுகளை நம்ம பயமுறுத்தக்கூடாது. பயமுறுத்தாமல் நம்மளோட காய்களை நகர்த்தினா மட்டும்தான் குளோபல் லெவலில் நமக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்கும், அப்போ தான் நம்ம சூப்பர் பவர் அப்படின்ற ஸ்டேட்டஸை போய் அடைய முடியும். ஆனால் அதே சமயம் நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், நம்ம சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்டஸை போய் அடைகிறப்ப நமக்கு ரீஜனல் லெவலில் இருக்கக்கூடிய எதிரிகள் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வருவாங்க. இப்போதைக்கு பாகிஸ்தான் மற்றும் சீனா தான் நம்மளோட எதிரியாக இருக்காங்க, ஆனால் ஃப்யூச்சரில் யார் வேணும்னாலும் நம்மளோட எதிரியாக மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பவரை நோக்கி நம்ம போகிறப்ப நிறைய பேர் எதிர்ப்பாங்க நம்மளை. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் நம்ம அவங்களையும் தாக்கணும் அப்படின்றதையும் நம்ம அவங்கள பயமுறுத்தணுன்றதையும் நிரூபிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ரேஞ்சில் ஒரு ICBM இருக்கணும். உதாரணத்துக்கு ரஷ்யன்ஸு, ரஷ்யன்ஸ் எப்படி உலகத்தில் இருக்கிற எந்த கண்ட்ரியை வேணாலும் அவங்க மிரட்டுவாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ICBMs இருக்குது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் நமக்கு உருவாக போகிற எதிரிகளை மைண்டில் வச்சு நம்ம இப்போ ஆயுதங்களையும் உருவாக்கி ஆகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எதிரிகள் நமக்கு இப்போ ரீஜனலாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தை மையமாக வச்சு நம்ம ரீஜனல் லெவலில் ICBMs-ஐ உருவாக்குனாலே போதும் அப்படின்னு நம்ம இருந்துட முடியாது. அதே சமயம் நம்ம உலகம் பூரா போய் தாக்குற மாதிரி ஒரு ICBM-ஐ உருவாக்கிட்டு அதை சோதித்து பார்த்துட்டு நம்ம பப்ளிக்காகவும் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட முடியாது. ஸோ ரெண்டையுமே நம்ம பண்ண முடியாதுன்றப்ப DRDO தெளிவாக காய் நகர்த்துறாங்க, இது அக்னி 5 தான் அப்படின்னு சொல்லி அக்னி 6 மறைச்சி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் அக்னி 6 நம்ம அக்னி 5 அப்படின்னு சொல்கிறோம்னு. அண்ட் அக்னி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி DRDO டினை பண்ணுறதுக்கான காரணமும் என்னன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட தேஜஸ் போர் விமானம் 20 வருஷம் பறந்ததுக்கப்புறமா முதல் முறையாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இந்த ஆக்சிடெண்ட் எதனால் நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியலை. இந்த ஆக்சிடெண்ட் ஆனப்போ ஒரு கிளியரான வீடியோ வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பைலட் இஜெக்ட் ஆகிறதும் விமானம் வந்து அப்படியே பறந்து போய் கீழே விழுகிறதும் அதோடய லேண்டிங் கியர் வெளியே வந்த மாதிரி கீழே விழுகிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இதை பற்றின இன்ஃபர்மேஷனை வெளியிடுவாங்க, அப்போ நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, 20 வருஷமாக ஒரு ஆக்சிடெண்ட் கூட இல்லாமல் பறந்துக்கிட்டு இருந்த விமானம் அதோட முதல் ஆக்சிடெண்ட்டை பண்ணியிருக்கு. இதில் பைலட் மேலே தப்பு இருக்கா இல்லை அந்த விமானத்தோட டிசைனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம இன்னும் தெரிஞ்சிக்கலை. அதற்கான இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும். ஸோ முன்னாடியே நம்ம எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர வேணாம். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் தகவலை தேர்ந்து கொள்ள TPNews பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.